இந்தியா பூடான் மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கிடையே முச்சந்தியில் தோக்லாம் என்ற பகுதி இருக்கிறது பூடான் மற்றும் சீனா இரண்டுமே இந்த இடத்திற்கு உரிமை கோருகின்றன என்றாலும் இந்தியா இவ்விஷயத்தில் பூடானுக்கு ஆதரவாக இருக்கிறது என்றாலும் பூடான் அதிக ஆர்வத்தை இந்த பகுதிக்காக காட்டுவதில்லை இதனால் துளிர்விட்டு போன சீனா துணிச்சலுடன் சென்று இரண்டாயிரத்து பதினேழில் டோக்லாம் பகுதிக்கு உரிமை கோரி தனது படைகளை குவித்தது இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது இதனையடுத்து நம் படைகளும் குவிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து மோதலும் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து சீனா தனது படைகளை விலக்கிக் கொண்டது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் மாதம் சர்ச்சைக்குரிய டோக்லாமில் உள்ள இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான உண்மை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகில் சாலை அமைப்பு பணி என்ற காரணத்தின் பேரில் தங்கள் ராணுவ தளவாடங்களை அங்கு நிலைநிறுத்தும் நோக்கத்தில் கையகப்படுத்த வந்தது இது இந்தியாவுக்கு அச்சத்தை தந்தது ஏனெனில் வருங்காலத்தில் ஏதாவது மோதல் ஏற்பட்டால் சீன படைகள் டோக்லாமை பயன்படுத்தி இந்தியாவின் போர்திற வியூகத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த சிலிகுடி பகுதியை அபகரித்துவிடும் என்பதால் இந்தியா அச்சமடைந்தது கோழியின் கழுத்து என்றறியப்படும் இந்த தாழ்வாரம் தாழ்வாரம்தான் வடகிழக்கு மாநிலங்களை இந்திய நாட்டுடன் இணைக்கும் பகுதி என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சிலிகுரி டோக்லாமுக்கு வெகு அருகே உள்ளது எனவே டோக்லாம் பகுதி உள்ளவாறே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்தியாவின் நிலைப்பாடு இந்த பகுதியில் திடீரென சீனா உள்ளே புகுந்ததால்தான் இரு ஆண்டுகளுக்கு முன் மோதல் வெடித்தது அதன்பின் இரு படைகளும் அங்கு தங்கள் போர் தளவாடங்களை குவித்தன தற்போது பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் நிலையில் அங்கிருந்து சீன படைகள் தங்கள் நிலைகளை அகற்றத் தொடங்கின என்றாலும் நிலைமை இன்னும் சாதாரண நிலைக்கு வரவில்லை என்றே இந்திய அரசு கூறி வருகிறது இவ்வளவு அமல் பிறகுதான் பூடான் அப்பகுதியின் முக்கியத்துவத்தை உணர ஆரம்பித்துள்ளது இந்நிலையில் இரு வாரங்களுக்கு முன் பூடான் பிரதமர் லோடே ஷேரிங் சமீபத்தில் ஊடகம் ஒன்றுக்கு வெளியிட்டதாக கூறப்படும் ஒரு கருத்து இந்திய ஊடகங்களில் ஒரு அதிருப்தியை உருவாக்கியது அவர் கூறுகையில் டோக்லாம் என்பது மூன்று நாடுகளுக்கிடையேயான பிரச்சினையாகும் இதில் பெரிய நாடு சிறிய நாடு என்று கிடையாது பேதம் இதில் பூட்டான் மற்றும் தனியாக தீர்வு காண முடியாது என்றார் இதில் சீனாவுக்கும் பங்கு உள்ளது இதில் இணைந்து தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கூறியது இந்திய அரசுக்கு வருத்தம் ஏற்படுத்தியதாக சமீபத்தில் செய்திகள் வந்தன ஏனெனில் சீனாவுக்கு சம்பந்தமில்லாத பகுதியில் சீனாவை இணைத்து அவர் இவ்வாறு கூறியதுதான் சர்ச்சையை ஏற்படுத்தியது அது மட்டுமல்லாமல் பூனானை தன் கைக்குள் போட்டு தோக்லாம் பகுதியை சீனா முழுமையாக தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர திட்டமிடுவதாகவும் இதனால் எல்லையில் இன்னும் பீதி ஏற்படும் என்றும் கூட சில ஊடகங்கள் பரபரப்புடன் கூறின ஆனால் இந்திய அரசிடமிருந்தோ அல்லது குறிப்பாக வெளிவிவகார அமைச்சகத்திடமிருந்தோ அதிகாரப்பூர்வ அறிக்கை எதுவும் இது பற்றி இன்னமும் வரவில்லை ஆனால் சில வெளியுறவு கொள்கை விமர்சகர்கள் மற்றும் ஊடகங்கள் மட்டுமே பூட்டானின் நிலைப்பாட்டை தாக்கினர் அவர்கள் பூட்டானுடன் இதுவரை இந்தியா கொண்டிருந்த ஒருமைப்பாட்டையும் இந்தியாவின் நீண்ட உறவையும் குறைத்து மதிப்பிட்டு பூடானை விமர்சனம் செய்தனர் ஆனால் இந்த விமர்சனங்கள் தேவையற்றது என்றும் பூடான் பிரதமரின் வார்த்தைகளை சிலர் திரித்து வெளியிட்டு பதற்றத்தை தூண்ட முயற்சிக்கலாம் என்றும் சில ஊடகங்கள் கூறியிருந்தன இந்நிலையில் இரு நாட்களுக்கு முன் டெல்லி வந்த பூடான் மன்னர் வாங் சுக் பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது பொருளாதார ஒத்துழைப்பு பாதுகாப்பு உட்பட இரு நாட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது அத்துடன் பதிமூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தில் பூட்டானுடன் நீர்மின் மற்றும் ரயில்வே திட்டங்களை செயல்படுத்துவது குறித்தும் வாதிக்கப்பட்டன மேலும் பூடானில் சீர்திருத்தங்களுக்கு பொருத்தமான நிதியுதவியை இந்தியா வழங்க வேண்டும் பூடானில் நிறுவனங்களை உருவாக்குவதில் இந்தியாவின் ஆதரவு வேண்டும் என்றும் நேபாள மன்னர் கோரியிருக்கிறார் மேலும் சில ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டன அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே ரயில்வே இணைப்பு தொடர்பாக ஒப்பந்தம் செய்யப்பட்டது இது நிச்சயமாக இரு தேச மக்களிடையே இணைப்பை மேம்படுத்தும் இந்த இணைப்பு ஒத்துழைப்பின் முக்கிய பகுதியாகும் அது மட்டுமின்றி விமான இணைப்பு மற்றும் டிஜிட்டல் இணைப்பு ஆகியவை ஒத்துழைப்பின் இரு முக்கிய பகுதிகளாக இருக்கும் என்றும் அரசு செய்திகள் கூறுகின்றன முன்னதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோரையும் வாங் சுக் சந்தித்தார் இந்த போது பூடான் ஆட்சி அதிகாரத்தில் சீனா ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பதாக வாங் சுங் கவலை தெரிவித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன இறுதியாக விண்வெளி போன்ற புதிய துறைகளில் இரு நாடுகளிடையே ஒத்துழைப்பு உறுதி செய்யப்பட்டது இதில் ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்களும் அடங்கும் இதற்கான ஒத்துழைப்பு தொடர்பான பேச்சு ஏற்கனவே நடந்து வருகிறது இந்த ஆண்டு மார்ச் பதினைந்தாம் தேதி திம்புவில் இந்தியா பூட்டான் சேவைக்கான தரை நிலையம் திறக்கப்பட உள்ளது இந்த தரைநிலை நிலையம் பூட்டானுக்கு நேரடியாக இந்திய செயற்கைக்கோளிலிருந்து தரவுகளை பெறுவதற்கும் செயலாக்குவதற்கும் உதவும் விவசாய பொருட்களின் பரிமாற்றம் மற்றும் எல்லைகளில் ஒருங்கிணைந்த சோதனை சாவடிகளை அமைப்பது குறித்தும் ஒருமித்த கருத்து எட்டப்பட்டது இதனையடுத்து செய்தியாளர் சந்திப்பில் பூட்டான் பிரதமரின் அறிக்கை தொடர்பான கேள்வி கேட்கப்பட்டன இதற்கு பதிலளித்த வெளியுறவுத்துறை செயலர் வினய் மோகன் குவாத்ரா பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பாக இந்தியாவும் பூடானும் நெருங்கிய தொடர்பில் உள்ளன என்றார் மேலும் எங்கள் தேசிய நலனில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அனைத்து முன்னேற்றங்களையும் இந்திய அரசு மிக நெருக்கமாக பின்பற்றுகிறது மேலும் அவற்றை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்போம் என்றார் மேலும் அவர் கூறுகையில் இதில் இந்திய நிலைப்பாடு தெளிவாக உள்ளது பூட்டான் எப்போதுமே இந்தியாவின் முக்கிய பங்காளியாக இருந்து வருகிறது மேலும் இந்தியாவில் உள்நாட்டு நிலைமைகள் அமைதியாக இருப்பதை அது அறிந்திருக்கிறது இந்தியாவை பற்றிய பாதுகாப்பு கவலைகள் மற்றும் பிற காரணங்களுக்காக சீனாவின் பிராந்திய இடமாற்றங்களை அது தொடர்ந்து மறுத்து வருகிறது தவிர சீனா பல நாடுகளுக்கு என்ன நன்மை தீமைகளை செய்திருக்கிறது என்பதை அது அறிந்திருக்கிறது அது ஒருபோதும் சீனாவுடன் நெருக்கமாக உறவாட விரும்பவில்லை ஏனெனில் இந்தியாவின் மிக அருகில் அந்நாடு இருந்தாலும் அதன் இறையாண்மை ஒருபோதும் சமரசம் செய்யப்படவில்லை ஆனால் இது சீனாவுடன் இதுபோல அந்நாடு இருப்பது மிகவும் கடினம் என்றார் எனவே பூடான் பிரதமரின் அறிக்கையில் இந்தியாவிற்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை என்பதையும் இந்தியாவிற்கும் பூட்டானுக்கும் இடையிலான நீண்ட வரலாற்று உறவுகளை உடைப்பது கடினம் என்பதில் ஊடகர்கள் மற்றும் விமர்சகர்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இந்நிலையில் பூட்டான் பிரதமரின் அறிக்கையை சீனா ஒரு தந்திரோபாய வெற்றியாக கருதியது என்றும் ஆனால் இந்திய பிரதமர் மோடி சீனாவை செக்மேட் செய்து ஸ்கோரை சரியான வகையில் தீர்த்திருக்கிறார் என்றும் நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்